அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாற்றமும் அவ்வளவு பெரிய நிம்மதியும் அவ்வளோ பெரிய சந்தோஷமும் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போது. சந்தோஷத்தின் எல்லைக்கு, ஏன் அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போக போகிறீங்க. நிரந்தர அமைதி நிச்சயமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியால் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை. ராகு கேதுவால் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளும் கொஞ்சம் கிடையாது. ராகு பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து நிறைய விஷயங்களில் சில தடை கற்களை ஏற்படுத்தி இருப்பார். ஒவ்வொரு விஷயத்திலையும் தடங்கல்களை உண்டாக்கி இருக்கலாம். இந்த தடை சாதாரண தடை கிடையாது, மிகப்பெரிய ஆலமரம் சரிஞ்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைய பெரிய தடையை ஏற்படுத்தி இருப்பாங்க. மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை, பிரச்சனைகளை சொல்லி அழ முடியாத அளவுக்கு கஷ்டத்தை உருவாக்கி இருப்பார். யார்கிட்ட போனால் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு போகாத கோவில் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, சொல்லாத பிரச்சனைகள் கிடையாது. அவ்வளோ விஷயம் கும்பராசி அன்பர்களுக்கு ரீசெண்டாக போயிருக்கு. மனசில் இனம் புரியாத வெறுப்பு அவங்க மேலேயே கும்பராசி அன்பர்களுக்கு உருவாகி இருக்கும். நாம தான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கோமா, நம்ம தகுதி இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த காலங்களில் தாய்ப்பற்று மட்டும்தான் இருக்கும். அவங்களால் மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்வீங்களே தவிர, அவங்கள தவிர வேறு யார் நினச்சாலும் இப்போ உங்களால் வாழ முடியாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் யோசித்து பார்த்து செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலுமே உங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு பாருங்கள். கடந்த காலங்களில் குடும்பத்தில் பலவிதமான விரிசல்கள் வந்துட்டு போச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேதுவும் ராகுவும் தான். இந்த ஞானக்காரகன் கேது என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு அவரே புரிய வைப்பார். சில நேரத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்லபடியாக இனி நடக்க போகுது. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் சற்று இல்லை அதிகமாகவே இருக்கும். பேச்சு வார்த்தையினால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிக்கும். நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும். அரசாங்க வழி தொடர்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அரசு துறை சம்பந்தப்பட்ட தேர்வுக்கு படிக்கிறீங்க, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்களில் ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இனிமே அதை பற்றி பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கோச்சிங் சென்டர் போகணும், கஷ்டப்படணும், டியூஷன் போகணும், படிக்கணும், இரவு பகல் பார்க்காம உங்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டு வாழணும் அப்படிங்கிற அமைப்பு இனிமே கிடையாது. எடுத்த செயலில் வெற்றி நிச்சயம் உண்டு, காரிய சித்தி உண்டு. ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, காதல் தோல்வி அடைந்த கும்பராசி அன்பர்களுக்கும் சரி, காதலில் வெற்றி உண்டு. அதுவும் காரிய சித்திங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுடைய பேச்சு வழக்கில் இருந்த சில வம்பு தும்பு வழக்குகள் விலகும். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்கன்னே சொல்லலாம். உங்களுடைய வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க, ஒரு அப்ரூவல் வரலை, எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறலை அப்படின்னு நினச்சா எல்லாமே மாறும். படிப்படியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொல்லில் திருப்தி உண்டாகும், மனசில் மகிழ்ச்சி உண்டாகும், ஆனந்தம் சந்தோஷம் நிச்சயம் உண்டாகும். திருமணம் கைகூடி வரும். அதுவும் நினைத்த மாப்பிள்ளையாக இருக்கட்டும், நினைத்த மனப்பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு, உங்களுக்கு பிடிச்ச இடம் கிடைக்கிறது, மேலதிகாரிகள்கிட்ட இருந்த சின்ன சின்ன பிரச்சனை, வார்த்தைகளால் நீங்கள் விட்ட சில அசிங்கங்கள், நீங்கள் பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள் அனைத்துமே மறையும். கும்பராசி அப்படின்னாலே 7.5 சனியின் ஆதிக்கத்தில் இருந்தாலுமே அனைத்தையும் தவிடு பொடியாக ராகு பகவான் மாற்றி ஓஹோன்னு கொண்டு போவார். கேதுவை கேட்கவே வேண்டாம். அஷ்டமத்தில் கேது இருந்தால் குடும்பத்துக்கு லாபம். மற்ற எல்லா ராசிக்குமே 8ல் கேது இருந்தால் பிரச்சனை.
எட்டுல கேது இருந்தா குடும்பத்துக்கு லாபம். எப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்துல கும்பத்துக்கு நடக்கும். நீங்க வேணா பாருங்க, எந்த விஷயம் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயம் இனிமே நமக்கு தேவையில்லை, நம்ம இனிமே கொஞ்சம் வித்தியாசமா வாழலான்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் தானாவே உங்களுக்கு நடக்கும். புதுசா வண்டி வாகனங்கள், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இன்னமும் சொல்ல போனா, நீண்ட நாட்களா வர வேண்டிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாட்டு தொடர்புகள், புதிய நண்பர்களின் பழக்க வழக்கங்கள், ஆலோசனைகள் இதெல்லாம் கிடைக்கும். உங்களை மதிக்காதவங்க இனிமே உங்களை மதிச்சு இனிமே பேசுவாங்க. உங்க சொல்லில் புரட்சி உண்டாகும். அரசியல் வாழ்க்கை வெற்றியை தரும். ஆன்மீக வாழ்க்கை மாற்றத்தை தரும். திருமண வாழ்க்கை நிம்மதியை தரும். உங்க பேச்சு வழக்கில் இருந்த சில விஷயங்கள் மாறி உங்களுடைய தனித்துவங்கள். நீங்க ஒரு பாடகரா இருக்கீங்க, சினிமால மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, ஒரு இயக்குனரா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க, அரசியல் துறையில இருக்கீங்க, கலைத்துறையில இருக்கீங்க, பத்திரிகையாளரா இருக்கீங்க, மாணவரா இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, மரியாதைங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றா குறைய ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் நினைக்காத விஷயங்கள், உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் நடந்ததே கிடையாதுன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த விஷயம் நடக்கும். உங்கள் கனவு பலிக்கும். கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, அது இப்போ உங்களுக்கு நடக்கும். ஆனால் கண் கெடாமலே நடக்கும். நீங்க எதிர்பார்த்திராத ஒரு ஜாக்பாட் கண்டிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை பாக்கியத்துல கேது பகவான் தடங்கல்கள் அகற்றி குழந்தை பாக்கியத்தை வழங்குவார். யார் யாருக்கு ராகு தசா, கேது புத்தி இல்ல கேது தசா நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. மற்றபடி சுயஜாதகத்துல குரு உச்சமா இருந்து ராகு நல்ல நிலைமையில இருந்தா அவங்க கவலைப்பட வேண்டாம். கண்கூடா உங்களுக்கு மாற்றம், முன்னேற்றம், வெற்றி இதெல்லாம் உண்டு. குடும்பத்துல தாய் மகன் தந்தைக்கு இருந்த பிரச்சனைகள், பித்ரு தோஷத்தினால இருந்த தொந்தரவுகள், இது எல்லாமே சரியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ராகு கேது பெயர்ச்சியில நிச்சயமா அனைத்து கும்பராசி அன்பர்களுக்கும் 70-80% வெற்றி உண்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.